எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெறும் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். பேரறிஞர் அண்ணாவின் 115வது பிறந்த நாளை ஒட்டி சென்னை பெரம்பூரில் மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவிக நகர் வடக்கு பகுதி கழக செயலாளர் முகுந்தன் கோபால் தலைமையிலும் தெற்கு பகுதி கழக செயலாளர் பரமகுரு முன்னிலையிலும் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கலந்து கொண்டார். அப்பொழுது பேசிய அவர், பேரறிஞர் அண்ணாவின் புகழை கெடுக்கும் வகையில் பேசியவர்களுக்கு எதிராக முதலில் குரல் கொடுத்தது அதிமுக தான் என்றும் இதுவரை திமுக ஏன் குரல் கொடுக்கவில்லை என்றும் வினவினார். புரட்சி தலைவி ஜெயலலிதாவால் அரசியலுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட பன்னீர் தற்போது புரட்சி தலைவியை விமர்சித்து பேசுபவர்களை அருகில் வைத்து கொண்டு எதிர்வினை ஆற்றாமல் சிரித்துக் கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். முதல் முதலாக அண்ணாவுடைய புகழுக்கு எந்த கொம்பனந்தாலும் சரி அவன் வாங்கி கட்டிப்பான். அதற்கு குரல் கொடுத்த ஒரே இயக்கம் அது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் தான். திமுக குரல் கொடுத்தாங்களா அந்த விஷயத்தில் போட்டு விட்டாங்களா அவங்க? அவங்களுக்கு என்னன்னா கருணாநிதி பொறுத்தவரையில் வந்து விமர்சனம் பண்ணியிருந்தா பொங்கி எழுந்திருப்பாங்க. ஏன்னா குடும்ப கட்சி அண்ணாவை மறந்துட்டாங்க. ஒரு தெளிவான நிலை இல்லாமல் ஒரு முழுமையான அளவிற்கு ஒரு கட்சியை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காட்டி கொடுக்கின்ற ஒரு துரோகியாக இருக்கின்ற ஓபிஎஸ் அவர் பக்கத்தில் இருந்து ரசிக்கிறார். அம்மா இல்லை அம்மா இருந்தது அம்மா இருந்ததுனால உங்களை அடையாளம் கட்டினாங்க. இல்லைன்னா தேனியில் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க நீங்கள் அதை நீங்களே சொல்கிறீங்க. நான் கொச்சப்படுத்த விரும்பல. நான் எப்படியெல்லாம் ஊழல் செய்யலாம் என ரூம் போட்டு யோசித்த செந்தில் பாலாஜி தற்போது அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் உள்ள நிலையில் இதுவரை அவரை அமைச்சரவையில் இருந்து நீக்காதது ஏன் என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி எழுப்பினார். இன்னைக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து ரூம் போட்டு ஒரு ஊழல் எப்படி பண்ணலாம்னு யோசனை பண்ணி ஊரை வளர்ச்சி ஆட்டை போட்டு எல்லாருடைய சாபத்துக்கு ஆளாகி இப்படி எல்லாம் சேர்த்து வச்ச இப்ப என்ன ஜெயில உன் நிலைமை என்ன அது யோசனை பண்ணுது புரியுதா? அதனால் இந்த மாதிரி வந்து அயோக்கியனுங்க இந்த மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா சட்டம் வந்து தன்னுடைய கடமை செஞ்சுருக்கு. அதனால் இன்றைக்கி இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு சட்ட விரோத செயல்கள் அதை வந்து ஊக்கப்படுத்துகின்ற வகையில் தான் இந்த ஆட்சியினுடைய செயல்பாடு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும் என்ற எண்ணம் வந்து கொஞ்சம் கூட இந்த அரசாங்கத்துக்கு கிடையாது. இந்த நிகழ்ச்சியில் அதிமுக அமைப்பு செயலாளர் ராயபுரம் மனோ, முன்னாள் எம்எல்ஏ நீலகண்டன், சந்திரன், ஆர் ரமேஷ், சீனிவாசன், நாகப்பன், அசோக்குமார், சதீஷ், பி ஆர் அப்பு, ஜிம் ராஜா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.